ஸ்லம்பர் குயின் டீம் வந்து ஒரு ஹெட்டுக்காக எய்ம் பண்ணுறாங்க, ஒரே ஷாட்ல முடிக்கணும்ட்டு. ஓகே, குரோனோ போட்டாங்க, குரோனோ போட்டாங்க, தங்கம் வந்து ரெண்டு ஷாட் தான் வைக்க முடிஞ்சு, அவரால் வந்து கரெக்டாக ஹெட்டுக்கு எய்ம் பண்ண முடியல. டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பொசிஷனில் போய் உட்காந்துருக்காரு தங்கம் மேலே போயிட்டு. ஏன்னா ஒரு நல்ல கவர் கொடுக்கலாம் பக்கத்தில் ரெண்டு பேர், அங்கே பக்கத்தில் ரெண்டு பேர் ஷார்ட் ரேஞ்சு கையில் வெக்டார் வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டேஷன் ரொட்டேட் பண்ணி வந்து ஒரு அந்த டீம் வந்து இது இப்போ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளுக்கு ஏரியா 51 கீழே தான் இருக்கிறாங்க. ப்ளூலாம் போட்டு செக் பண்ணுறாரு, பட் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் அவரால் ஸ்பாட் பண்ண முடிஞ்சது. ஸோ ஹரி பக்கத்தில் போயிட்டுருக்கிறாரு, இல்லை ஹரி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் ஒரு பொசிஷன் எடுக்கிறாங்க. நொபிட்டாக்கு நல்லா அடி விழுந்திருக்கிறாங்க, கண்டிப்பாக டெஃபினட்டாக மெடிக்கிட்டு இருக்கிறதுனால வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இப்போ தான் இறங்கிருக்காங்க, பெருசாக லூட்டும் அடிக்கல, ஆளுக்கு ஒரு கண்ணு எடுத்துட்டு அவங்கவுங்க பொசிஷன் எடுத்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் ரிஸ்க் தான் சொல்ல போனால், ஏதாவது ஒரு கேம் வாய்ப்பாக நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த வீட்டுக்கு மேலே ஒருத்தருக்கார் அப்படின்னா இல்லை ஷார்ட் ரேஞ்ச் கைஸ். ஸோ சதீஷை நாக் பண்ணிட்டாங்க. ஸோ சன் பார்த்தீங்கன்னா லாங் எடுத்து கவர் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சாரு, ஒரு ஐ திங்க் ஒரு நாக்கு அப்படின்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக வந்து ஹரி நாக்கு நொபிட்டாக்கு ரொம்ப பவர் கம்மியாக இருக்குது. ஓ ஓ முடிச்சிட்டாங்க கைஸா. ஓகே, வி கியூப் காலி நொபிட்டா அண்ட் டெடி மட்டும்தான். டெடி என்ன ஆச்சு அப்படியே நிற்கிறாரு. ஓகே, அவர்கிட்ட கன் இல்லை, ஃபிஸ்ட்டு தான் பண்ணி, அவர் வழியே கிடையாது, அவர் ஃபிஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபிஸ்ட் தான் பண்ணார், ஹீல் பண்ணுறாரு, ஹீல் என்ன. ஓ, அடி ஒன்றுமே மேலே படலை கைஸ், வேலை வேற லெவலில் வந்துட்டாரு. நொபிட்டா பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டாங்க, டெடி மட்டும்தான் என்ன பண்ணுறாரு டெடி அப்படின்னு தெரியல. கையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பராங் எடுத்துருக்காரு, முடிச்சிட்டாங்க. ஸோ டீம் காட் வாய்ப்புடைய ஃபர்ஸ்ட் டீம் டு கெட் வாய்ப்புடு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏரியா 51 நடந்தது லேண்டிங் எரர் தான். கொரட்வால் ஆல்ரெடி ரெடியாக இருக்கிறாங்க, கீழே ஒரு டீம் இருக்குது, யார் அந்த டீம் கீழே அப்படின்னு தெரியல. நம்ம பேசுகிற நேரத்தில் வந்து எஸ்கே கேமிங் கண்டிப்பாக தமிழ் ஒய்டிக்கு வந்து வேற லெவல் அடி நாக் ஆயிடுவார். ஸோ என்ன கேட்டால் உடரே உட்காந்துருக்கலாம், பட் ஏன் இறங்கினார் அப்படின்னு தெரியல. ஸோ டிஎஃப்சி டீம் ஒரு கில்லை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எஸ்கே கேமிங்கில் வந்து ஒரு கில் விழுந்திருக்குது. ஸோ மூணு பேர் அளவு கொஞ்சம் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் இவங்க டீமுக்கு, ஏன்னா வந்து இதில் இருக்கிறாங்க. ஸோ ஹை கிரவுண்ட், அவங்க ஹை கிரவுண்டில் இருக்காங்க, இவங்க லோ கிரவுண்டில் இருக்கிறாங்க, கொஞ்சம் ரிஸ்க் தான் மேலே தூக்கி அடிக்கிறது அந்த மாதிரிலாம். ஸோ சிஆர் சார் நாக் பண்ணிட்டாங்க ராக்கரசா டீமில். ஸோ இங்கேயும் அந்த ஃபைட்டு போயிட்டு தான் இருக்குது ஸ்டில். ஸோ அவரை காப்பாற்ற முடியுமா, காப்பாற்றிட்டாரு சூப்பர் நைஸே, காப்பாற்றிட்டாங்க, ஏகே காப்பாற்றிட்டாங்க. பட் அங்கே இதில் சென்டோசாலேருந்து ஒரு டீம் உள்ளே வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். டெவிலீட்டர்ஸ்லேயும் ஒருத்தர் காலி பண்ணிட்டாங்க, ராக்கரசா டீம் புஷ் பண்ணுவாங்களா, ஒருத்தர் டாக் அப்படிங்கிறனால புஷ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற தெரியல. கீழே இறங்கிட்டாங்க டிஎஃப்சி, ஆமாம் டிஎஃப்சியும் கீழே, சரி டிஎஃப்சி கீழே இறங்கிட்டாங்க. ஸோ ஸ்குவாடை வைப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ராக்கரசா டீம் பார்க்கலாம் அகைன், ராக்கரசா டீம் வெயிட் பண்ணுறாங்க. முன்னாடி நம்ம விஎல் பார்த்தீங்கன்னா வந்து சைடில் போயிருக்காரு, ஒரு நல்ல ஒரு கவர் தான் சொல்ல போனால், வேற லெவல் கவர் எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க, அது எதிர்பார்க்காத இடத்துலேருந்து அடித்தோம்னா டெஃபினட்டாக வந்து அந்த டீம் வந்து நிலக்குலையை செய்திடலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. கேஎம்சியில் வார்கார்டு நிக்குவ காலி பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா இடமும் வெறித்தனமாக ஃபைட்டு போயிட்டுருக்குது. ஓ, இந்த இடம் அகைன் பீமசக்தியில் வந்து கேஎம்சி வந்தாங்க. ஆமாம் வந்துட்டாங்க. ஐயோ, கொம்பன் காட் நாக்குடு, குரோனோ போட்டு நாக் பண்ணிட்டாங்க. கொம்பன் டீம் காட் வைப்புடு கைஸ், ரேவனி ஸ்போர்ட்ஸ் ஆன் ஃபயர், சீரியஸ்லி தனம் பண்ணிட்டாங்க. ஆமாம், இது அஜித்தை மட்டும் இழந்துக்கிறாங்க பார்த்தீங்களா, டைமிங்கே இல்லாமல். நம்ம ஜஸ்ட் ஸ்பெக்டேட் பண்ணுறதுக்குள்ளே இப்போ தான் கொம்பனை பார்த்து அதுக்குள்ளே மேட்ச் இது முடிஞ்சிச்சு. ஸ்குவாடை வைப் பண்ணிட்டாங்க ரேவனி ஸ்போர்ட்ஸ். அண்ட் இங்கே பீமசக்தியில் ஆல்ரெடி மகேஷ் கேமிங் ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட சென்டர் ஆஃப் தி ஜோனில் வந்து பக்காவாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க மகேஷ் கேமிங். அண்ட் வில்லன் ஏகே ஒரு கில் எடுத்துருக்காரு, ஜல்லிக்கிற டீமில் ட்ரிகரை காலி பண்ணியிருக்காங்க வில்லன் டீம். ஓ மை காட், எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு தெரியல வில்லன் டீம். ஆமாம், மார்ஸ் எலக்ட்ரிக்கில் இருந்தாங்க, மார்ஸ் எலக்ட்ரிக்லேருந்து இங்கே மூவ் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ ஜல்லிக்கட்டில் ஒருத்தர் காலி அண்ட் அகைன் ரெண்டாவது நாக்கு நிக்கில் நாக் பண்ணியிருக்காங்க. க்ளூவால் உடைக்க ட்ரை பண்ணுறாரு முத்து. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவங்க ராக்கர் அசாரோட டீம் இருக்கிறாங்க. ராக்கர் அசார் இல்லை, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க உங்கள் டீம். ஒரு ரெண்டு மூணு இடத்துலேருந்து அட்டாக் விழுந்துட்டு இருக்கு, க்ளூவால் உடச்சு எழுந்திட்டு இருக்காங்க. எவ்வளோ க்ளூவால் இருந்தாலும் உடப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ப்ரோ நாக்கு ஓ ஹீல் பண்ணிட்டாங்க, ஹீல் பண்ணிட்டாங்க முத்து ப்ரோ, நாக்கு ஆகிட்டார் அவங்க டீமில். ஸோ ஜல்லிக்கட்டில் வரிசையாக நாக்கு விழுந்துகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா. ஓமே கார்டு கீழே கன்ஃபார்ம் பண்ணாங்க, முத்து காலி கைஸ் அதான் க்ளூவால் உடச்சிட்டே இருக்காங்க. அவர் எவ்வளோ நேரம் வந்து இது பண்ண முடியாது, ரெண்டு இடத்துலேருந்து அட்டாக் பண்ணுறாங்க, அவரோட இந்த சைடு போக முடியாது, அந்த சைடு போக முடியாது. ஸோ இவங்க இந்த இடத்துல ஏன் இப்படி உட்காந்துருக்காங்க ஜல்லிக்கட்டு அப்படின்னா வந்து மேலேருந்து இன்னொரு டீம் அட்டாக் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து டெவில் லீட்டர்ஸாக இருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அவங்களே தான் கைஸ் ஒரு கிராஸ் ஃபயர் தேர்ட் பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டெவில் லீட்டர்ஸ்லேயும் ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா, நம்ம இவங்க ராக்கரசா டீம் வந்து டெவில் லீட்டர்ஸ்லேயும் ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டே ரெண்டு பேர் தான் டெவில் லீட்டர்ஸ் ஸ்டில். ஸோ ஆமாம் கைஸ், சொல்ல போனால் வந்து நம்ம இவங்க கிளாக் டவர் கிட்ட வந்து கிளாக் டவர் பக்கத்தில், அதாவது ஹேங்கர் கிளாக் டவர் கையில் ஒரு ஹெட், அவர் எதிர்பார்த்த ஹெட் இல்லை, பேர்மேன் எதிர்பார்த்த ஹெட் வில்லில் ஒரு நேடு குக் பண்ணி போட்டிருக்கலாம். ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாங்க, புள்ளுக்கட்டாக மாறிட்டாரு, அவரும் புள்ளுக்கட்டாக மாட்டார், ஒன்று என்னட்டே இருக்குது அப்படிங்கிறாரு அவர். வா 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 வா, பரவாயில்ல.
ஒருத்தர் நாக் பண்ணிட்டாரு. டீம்மேட்ஸ் டான் வந்து சுற்றிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ தான் அந்த லொக்கேஷன் வந்துட்டு இருக்காரு. அண்ட் வேற லெவல் நேடு கைஸ், நேட்லேயே கிளியர் பண்ணிட்டாங்க. மேகம் டீம் காட் வைப்புடு இல்லை, ஒரே ஒருத்தர் இருக்காரு, பர்ஃப்ராஸ்ட் இருக்காரு, பர்ஃப்ராஸ்ட் இருக்காரு. அவருக்கான ஜோன் டேமேஜ் வாங்கிட்டு இருக்காங்க. வேற லெவலில் நேரெடுத்து போட்டுருக்காரு. ஐ திங்க் ரொம்பவே ரிஸ்க் தான் ப்ரோ. ஆமா, எலிமினேட் ஆயிடுவார் நினைக்கிறேன். கஷ்டம் தான், அவரால் உள்ள போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். இப்போதான் ஒரு கில்லை கன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணலாம். குழுவால் உடைக்கிறாங்க அவங்க. பார்த்துட்டாங்க. ஆமா, மேகம் டீம் ஓ மை காட், ஸோ எவ்வளோ சீக்கிரம் வைப்பாங்க நினச்சி கூட பார்க்கல. ஸ்கல் டீம் ஆப்போசிட்ல இருக்காங்க, அவங்களும் ஜோனுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. ஒரே ஒருத்தர் என்ன பண்ண போகிறார், ஃபர்ஃப்ராஸ்ட் என்ன பண்ண போகிறாரு? ஃபர்ஃப்ராஸ்ட் அவர்கிட்ட இருக்கிற மெடிக்கிட் எல்லாமே போட்டுட்ருக்காரு. எனக்கு டக்கு நம்ம அட்டாக் பண்ணுறாரு. ஸோ வில்லன் ஏகே அகைன் அனதர் கில்லாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெவிலீட்டர்ஸில் இருந்து ஒரே ஒருத்தர் மட்டும்தான் டெவிலீட்டர்ஸில். டிஎஃப்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டிஎஃப்சி ஓ மை காட், எல்லா இடமும் ஃபைட் போயிட்டுருக்கு. ஸோ ஓகே, இவங்க டெவிலீட்டர்ஸ் காட் வாய்ப்பு கைஸ். டெவிலீட்டர்ஸ் வந்து எலிமினேட் இருக்காங்க டோட்டலாக. டிஎஃப்சி டீம் ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த சோலோ சர்வைவர் பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு. எவரோட அதை பார்த்தே ஆகணும், அவர் எப்படி உள்ளே போகிறாரு. ஓ கஷ்டம் கைஸ், வாய்ப்பு இல்லை, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஜோன் முடிய போகுது, அவ்வளோதான், வாய்ப்பு இல்லை. ஸோ இது இந்த ஜோன் முடிச்சு அப்படின்னா வந்து ரெண்டே பாயிண்ட் இல்லாமல் தாக்கி பிடிக்கலாம் கொஞ்ச நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கிட் எல்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 மெடிக்கிட் யூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருத்தர் கில் பண்ண கன்ஃபார்ம் பண்ண கில் கில் பண்ண ட்ரை பண்ணார் நினைக்கிறேன். புல்லு கட்டா மாதிரி வந்துட்டு இருக்காரு. இல்லை நேக்கே ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. ஸோ ஸ்டே ராக்கரசா டீம் காட் வைப்படு, ஹெல்மெட் ஆயிருக்குது. இவன் சான் பாருங்க, சான் பின்னாடியும் சுற்றி சுற்றி அடிக்கிறான் ப்ரோ. பின்னாடி சைடில் எல்லா சைட்லேருந்து அடி விழுகுது சானுக்கு. நாக் ஆயிட்டான், சான் நாக் பண்ணிட்டாங்க, சான் நாக் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் இன்னொரு தேர்ட் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சதீஷன் தங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஸோ ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாங்க இவங்களுக்கு. ஆப்போசிட்ல இருக்குது ரேபனை ஸ்போர்ட்ஸ் சைட்லேருந்து இன்னொரு டீம் வந்து தேர்ட் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து அது இவங்க டீமாக இருக்கும்னு தோணுது எனக்கு. மகேஷ் கேமிங், ஆமாம் கண்டிப்பாக. ஸோ மகேஷ் கேமிங், மகேஷ் கேமிங் ரெண்டு டீமுக்கு வந்து பாரபட்சம் பார்க்காம தேர்ட் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து என்கிட்ட எனக்கு அவங்கள்ட்ட இப்போ பிடிச்சிருக்கு ரொம்ப. ஒரு டீம் மட்டும் போட்டு கொள்ளாமல் ரெண்டு டீமே பாரபட்சம் பார்க்காம அடிச்சிட்டு இருக்காங்க. யோகி காலி, யோகியை கில் எடுத்துருக்காங்க. யோகியை யார் கில் எடுத்தது? வேற ஒரு டீம் யார் இது? ஸோ இவங்க கீழே, ஆமாம் ஸ்கல் தான், ஸ்கல். ஓ ஸ்கல் அங்கே தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 ஸ்குவாட் வந்து இந்த இடத்துல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், மகேஷ் கேமிங் வந்து டபுள் ஆக்டர் வச்சிருக்காரு. மகேஷ் கேமி டபுள் எக்டர் வித் நேடு, நேடு எடுத்து நேடு மலை பொழிஞ்சு கொண்டிருக்கிறார். டபுள் வெக்டாரு கொஞ்சம் கஷ்டம் தான், அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, போட்டார் டபுள் எக்டர் எடுத்து. வாவ், வேற லெவல் ஸ்கல் டீம் வைப் பண்ணிருக்காரு. டபுள் எக்டர் வித் குரோனோ காம்பினேஷன், ஒரு டெட்லி காம்பினேஷன் கைஸ், வேற லெவல் காம்பினேஷன். அங்கே இருக்கிறது வந்துட்டு இருக்கிறது வேற யாருமே இல்லை, நம்ம சதீஷ் ஐ திங்க் இல்லை, ஸ்கல் டீம் இல்லை. இவங்க ரேவன் ஸ்போர்ட்ஸ், ரேவன் ஸ்போர்ட்ஸ் மகேஷ் கேமிங் வந்து 4 கில் எடுத்திருக்காரு. சோஃபார் பார்த்தீங்கன்னா அவங்க டீம் மட்டுமே 5 கில் எடுத்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது இது ஒரு நல்ல ஒரு மூவா எனக்கு தோணுது. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா சர்வை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப எசென்ஷியல் தான். அது இந்த சிச்சுவேஷன்ல வேற லெவல் வந்து சர்வை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல இவங்க வந்து ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டெஃபினட்டா நான் வைப் ஆயிருப்பாங்க இந்த ஸ்குவாட்ஸ்க்கு. அதை ஸ்டம்பர் குயின் டீம் வந்து வைப் ஆயிருக்கும், பட் அதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க. 8-8 பேர் தான் அலைவு, வெறும் 8-8 பேர் தான் அலைவு. நான் கூட 20 அப்படி இருக்கும்னு நினைச்சேன். டிஎஃப்சிக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்குது. பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டாங்க. ஸோ காட்டு வாய்ப்பு ரெண்டே ரெண்டு டீம் தான். வா வா வா, அந்த ஒரு டயத்தை வந்து பயன்படுத்தி இங்கே மேலே இவங்க ஏறி இருக்கிறாங்க. ஸோ டிஎஃப்சி அடிச்சிட்டாங்க கைஸ், நான் சொல்லணும். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்குது டிஎஃப்சி, அதை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் முடிச்சிட்டாங்க. ஸோ டீம் காட் வாய்ப்பு, டிஎஃப்சி காட் போயா ஃபைனலி. ஸோ ஃபஸ்ட்டு மேட்சோட போயா வந்து டிஎஃப்சி இந்த இடத்துல வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வெறித்தனமான போயா சொல்லப்போனால்.